நம்ம முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான ஃபுட்டு இருக்கும், நம்ம எடுத்து அப்படியே எலிஃபேண்ட்டுக்கு ஊட்டி விடலாம். இப்போ அந்த கொரோனால தொடக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா அதுக்கும் காய்ச்சல் வந்துடும். ஒயின் ஷாப்புக்கு வந்திருக்கோம், ஐ மீன் த ரியல் ஒயின். ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ஆஃபர் என்னென்னு தெரில, பை ஒன் கெட் டூ அட் கேஸ். இப்போ நம்ம துபாரே எலிஃபேண்ட் கேம்ப் போயிட்டுருக்கோம், அது லிமிட்டட் டைம் ஓப்பனிங் தான், காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் டைம் இருக்குது. என்ன டைமிங் நான் கீழே போடுறேன், ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:30 to 5:30. இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா மடிக்கேரியில் வந்து டே 3 இன்றைக்கி. டவுனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன் வே தான், ஒரு சைடு போயிட்டு இன்னொரு சைடு தான் வரணும், அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாட்டிங்க அது போய் லாக் ஆகிடாதீங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் எடுக்கணும், 1.3 கிலோமீட்டர். மடிக்கேரியிலிருந்து ஒரு ரைட்டு, அதுக்கப்புறம் ஒரே லெஃப்ட்டு, டேரெக்டாக வந்துடலாம். ஹாய் குட்டி பையா. கைஸ் துபாரே வந்தாச்சு, கரெக்டாக ரெண்டுக்கு நடுவில் பைக்கை விட்டுட்டு நமக்கும் இடம் விட்டு வச்சுருக்காங்க. பைக்கை விட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். இதுதான் டைமிங், 2 டைமிங்ஸ் இருக்குது, 9 to 11 AM அப்புறம் 4:30 to 5:30 PM. கைஸ் இதான் வந்து எலிஃபேண்ட்டு ஃபீடிங் ஏரியா. இங்கே தான் வந்து நம்ம முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கான ஃபுட்டு இருக்கும், நம்ம எடுத்து அப்படியே எலிஃபேண்ட்டுக்கு ஊட்டி விடலாம். இப்போ அந்த கொரோனால தொடக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா அதுக்கும் காய்ச்சல் வந்துடுன்றனால. அவ்வளோ பெரிய உருவத்துக்கு எப்படி தான் காய்ச்சல் வரும்னு தெரியல, பட் ஓகே அதுவும் கரெக்டு தான். நம்ம அங்கே ஏதோ பார்க்கலாம், அங்கேயும் பாருங்கள் நிறையா இருக்குது அங்கே அங்கே. இதுக்கு மொத்தம் அந்த போட்டிங்கோடு சேர்த்து இந்த இத்தனை எலிஃபேண்ட்டு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு இடம், யானையை பார்த்தாலே குசியாயிருவோம் இல்லைங்க. பாருங்கள் எல்லா யானையும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக திரும்பி இருக்குது, பெடக்ஸ் தான் தெரியுது ரொம்ப நேரமாக. எப்போ தான் பேஸ் தெரியுனே தெரியல. அங்கே 1-2 யானை இந்த பக்கம் நம்மளாக பேஸ் பண்ணியிருக்கு, எல்லாமே அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் திருப்பி சோறு ஓட்டினாலும் நம்மளாவது பார்க்கலாம். நாம் அடுத்து அங்கேயே இது போயிட்டு வரலாம். ஒயின் ஷாப்புக்கு வந்திருக்கோம், ஐ மீன் த ரியல் ஒயின். ஒயின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ஆஃபர் என்னென்னு தெரில, பை ஒன் கெட் டூ அட் 60 ரூபீஸ், பை ஒன் கெட் 3 at 50 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ற ரேட்டில் போட்டிருக்காங்க. உண்மையான பூனையா அது தெரிலையே, என்னடா ஆ எவ்வளோ ஓகே
நம்ம ட்ரை பண்ணதில் சின்னதே வாங்குவோம். ஓகே எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஐட்டம். காஃபி காஃபி இருக்குது இந்த இடத்துல. இந்த துபாரை பக்கத்தில் இருக்க ஷாப்பில் இதெல்லாம் கிடைக்கும். இங்கே ஒரு ரெண்டு மூணு ஷாப் இருக்குது. ஸ்பைசஸ் கார்ப்பரேஷன், க்ரீன் காஃபி, ஆரஞ்சு ஒயின், அந்த ஒயின், இந்த ஒயின், ஏகப்பட்ட ஒயின் இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதான் வந்து பார்த்தேன். என்ன ஒயின் வாங்குறதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் ஒயின் அதிகமாக சாப்பிட்டாலும் வயிற்றை கலக்கி விட்டுரும். ஏன்னா நம்மளே ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், வயிற்றை கிட்ட கலக்குச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே எப்படியும் வாங்க மேலே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த சின்ன பாட்டில் தான் வாங்க போகிறோம். வாங்கிட்டு போகலாம். கௌதம் ஆ எப்படி தானே வாங்க போகிறோம், வா. எதுக்கு எல்லாத்தையும் கேட்டிருக்க. ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷனில் தான் இருக்குது, தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டுக்கு இது எந்திரிச்சிட போகுது. டே பிங் 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 அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நல்லா பொசு பொசு, நல்லா ஒயின் குடித்தே வளர்ந்துருக்குது. ஒயின் ஷாப்பில் இது வேலை செய்யுது நினைக்கிறேன். சரி ஷாப் நேம், ஷாப் நேம் கூட தெரியாமல் கடையில் வேலை செய்கிறீங்களாக்கா. எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லின்றது நோட்டு புக்கு பின்னாடி எழுதுறதா, அதையே சாப்பிட்றா வச்சுருக்காங்க. ஃபோனை இது மிதிச்சிட போகிறேன். என்னென்னமோ இருக்குது, ஸ்பைசஸ், பட்டா கிராம்பு. ஓகே சரி போகலாம்.